இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் இவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து இவர் பாய்ஸுக்கு வந்து நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். துபாயில் இருக்கும்போது பாய்ஸுக்கும் ஃபைவ் ஸ்டார் படத்துக்கு நானும் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். அப்போ பார்த்த மனுஷன் ரொம்ப நாளும் படம் பண்ணல, இந்த டிப்ரெஷன் இருப்பார்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் இன்டர்வியூ வந்து ரொம்ப கான்ஃபிடண்டாக ஒரு மாடர்ன் சாமியார் பேசுகிற மாதிரி இருந்தது. நீங்கள் யாராவது சான்ஸ் கிடைச்சா திரும்பி அவரோட இன்டர்வியூவரோட ஒரு இன்டர்வியூ பாருங்கள். நிஜமாக ரொம்ப சென்சிபிளாக லைஃப்பை எப்படி அப்ரோச் பண்ணணும் ரொம்ப கூலாக பேசியிருப்பார். ரொம்ப நல்ல இன்டர்வியூ, ரொம்ப பிடிச்சிருந்தேன். பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன், மணிகண்டனோட ஒர்க் பண்ணுறதை வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரோட இந்த முகம் ரொம்ப ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது. எந்த பக்கம் வேணால் வைக்கலாம், ஒரு மாதிரி சென்டராக இருக்குது. கொஞ்சம் நவத்தினா நான் ரொம்ப நல்லவன், கொஞ்சம் நவத்தினா ரொம்ப கெட்டவன். ஒரு நம்பிக்கைக்கும் அவன் நம்பிக்கைக்கும் நடந்து எங்கே வேணால் வச்சு இந்த முகத்தை ப்ளே பண்ணலாம். அவ்வளோ அழகான ஒரு ஆர்டிஸ்ட். நான் பெருமையாக தான் சொல்கிறேன், நீங்கள் நான் எப்போ பாராட்டாலும் இந்த ஆள் சந்தேகப்படுவோம், அதான் பிரச்சனை. எப்போ இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகத்தில் நல்லது சந்தேகப்படுறது தான் நல்லது. அப்போ தான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் சார், ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் முடிஞ்ச எல்லாரும் பேச நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த